தமிழக முதல்வர் அவர்கள், கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள். சரியான திட்டமிடல் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தேவைப்படுகின்ற பல்வேறு கட்டமைப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஆமினி பஸ்கள் நிறுத்துவதற்கென்று தனியாக இடம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஆமினி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வைத்த கோரிக்கையை ஏற்று சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 40 கோடி ரூபாய் செலவில் ஒருமுறை 111 பஸ்கள் நிறுத்துகின்ற அளவிற்கு இந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கழிப்பறை, குளியல் அறை என்று 14 உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஓட்டுநர்கள் மற்றும் அந்த பேருந்தை சுத்தம் செய்கின்ற கிளீனர்கள் போன்றவர்கள் தங்குவதற்காக 2 கட்டடங்களாக உணவு கூடத்தோடு கூடிய 100 பேர் தங்குகின்ற அளவிற்கு 2 கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கா வண்ணம் நிலத்திலிருந்து உயர்த்தி கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது நிச்சயமாக ஆமினி பேருந்துகளுக்கு நிறுத்துவதற்கு காலையிலே கிளாம்பாக்கத்துக்கு சென்று அல்லது இரவிலே கிளாம்பாக்கத்துக்கு சென்று பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு இந்த முடிச்சூர் ஆமினி பேருந்து நிலையம் வெகுவாக பயன்பாட்டிற்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாத இறுதிக்குள் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இன்று காலையிலிருந்து துறையினுடைய செயலாளர் அன்பின் கிணிய சாகர்லா உஷா அவர்களும், துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பின் கிணிய அன்சுல் முஸ்தா அவர்களும் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆய்வின் தொடர்ச்சியாக வெளிவட்ட சாலை அமைந்திருக்கின்ற பகுதிகளில் சுமார் 63 கிலோமீட்டர் அளவிற்கு 50 மீட்டர் அகலத்திற்கு சுமார் 655 ஏக்கர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த வெளிவட்ட சாலையில் 4 இடங்களில் உடற்பயிற்சி கூடம், பூங்காக்கள், நடைப்பயிற்சி போன்ற ஸ்டேடியம் உட்பட அனைத்து வசதிகளுடன் கூடிய ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் 4 இடங்களில் அந்த விளையாட்டு பூங்கா உருவாக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.